بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஹஜ் பெருநாளினுடைய தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிபடி முடித்து அதை தொடர்ந்து சொற்பொழிவிலே நாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். ஹஜ் பெருநாள் என்றால் இந்த பெருநாளும் இதையொட்டி நாம் செயல்படுத்துகின்ற பல்வேறு வணக்க வழிபாடுகள், கிரியைகள், இவை அனைத்துமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படித்தான் செய்யப்படுகிறது. இறை தூதர்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட வணக்க வழிபாட்டிலே பின்பற்றுகிற நாம் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையில் அத்தஹியாத்திலே சலவாத்து ஓதுகிற பொழுது இறைவா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஒவ்வொரு வேளை தொழுகைக்காக சொல்லப்படுகின்ற பாங்கிற்கு பதில் சொல்கிற பொழுதும் இந்த சலவாத்தை ஓதி பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கட்டளையின் அடிப்படையில் நாம் செயல்படுத்தி வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட அல்லாஹு சொன்னான், ஃபத்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, முஹம்மதே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்று சொல்லியிருக்கின்றான். நமக்கும் கட்டளையிட்டிருக்கின்றான், ஃபத்தபியு மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நீங்கள் அனைவரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்றும் கட்டளையிட்டிருக்கிறான். அந்த கட்டளையை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தியாக திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானி கொடுக்கின்றோம். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக ஹஜ் என்ற கிரியையை நிறைவு செய்கின்றோம். இப்படியெல்லாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிற நாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்கின்ற கட்டளையை முழுமையாக ஏற்று செயல்படுத்துகிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் மார்க்கம் என்று மக்களுக்கு சொன்னார்களோ அவை அனைத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுபாவங்கள், கொள்கை கோட்பாடுகள், குணநலன்கள் எப்படி இருந்ததோ அதுபோன்று நம்முடைய குணநலன்கள் மாறுபட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்ற தோழராக எடுத்துக்கொண்டதற்கு பிறகு எத்தனையோ சோதனைகளை கொடுத்தும் அந்த சோதனைகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்று விட்டார்கள், பரிபூர்ணப்படுத்தி விட்டார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே அகில உலகத்தாருக்கெல்லாம் உன்னை முன்னோடியாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அகில உலகத்திற்கெல்லாம் முன்னோடி என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நெறியை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், கொள்கை கோட்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், செயல்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நபிகளார் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நாமெல்லாம் எதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமருடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமருடைய வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால் அவர்களுடைய ஒரு குணாதிசயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். என்ன குணம் தெரியுமா? இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் இடத்திலே அவனுடைய இறைவன் சொன்னான், கட்டுப்படு என்று சொன்னான். கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். சொன்னதோடு வாயிலே மொழிந்ததோடு வாய்வழி அளவிலே நிறுத்திக் கொள்ளாமல்
வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையை பின்பற்றி வாழ்ந்தும் காட்டினார்கள். தன் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்று இந்த மார்க்கத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதை செய்தார்கள். அதற்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய முனைந்தார்கள். இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்று எதை விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலகவும் செய்தார்கள். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தொழச் சொல்கின்றான், நாம் தொழுகிறோம். இது யாருடைய குணம்? இப்ராஹிமுடைய குணம். அல்லாஹ் நமக்கு ஜகாத்து கொடுக்க சொல்கிறான், நாம் ஜகாத்து கொடுக்கிறோம். இது யாருடைய பண்பு? இப்ராஹிமுடைய பண்பு. அல்லாஹ் நம்மிடத்தில் வட்டி வாங்க கூடாது என்று தடுக்கிறான், நாம் தவிர்ந்திருக்கிறோம். இது யாருடைய குணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குணம். ஏனென்றால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான், இந்த மார்க்கத்தை நீ கீழ்ப்படிவது உண்மையானால் உன்னுடைய மனைவியையும் பல்லாண்டுகள் கழித்து தள்ளாத முதுமையிலே நீ பெற்றெடுத்த குழந்தையையும் பாலைவனத்திலே விட்டுவிட்டு வா என்று சொன்னான். அதை செய்தார்கள். யாருக்காக? அல்லாஹ் கட்டளையிட்டான், செய்து விட்டார்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிற பொழுது அதனால் நாம் எப்பேற்பட்ட தியாகத்தை செய்ய முனைந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது இப்ராஹிமுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை தொலை சொல்கின்றான், நோன்பு வைக்க சொல்கிறான், சக்காத்து கொடுக்க சொல்கிறான், நல்லதை பேச சொல்கிறான், வாய்மையோடு நடக்க சொல்கின்றான், வியாபாரத்தில் நேர்மையோடு இருக்க சொல்கின்றான், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்கின்றான், நம்முடைய சொல் செயல் அங்கீகாரத்திலே கண்ணியத்தை பேண சொல்கின்றான், கற்பழுக்கத்தோடு வாழச் சொல்கிறான். அந்த கட்டளையை நாம் ஏற்று நடத்துகிறோம் என்றால், அதன் வழியிலே நடக்கின்றோம் என்றால், அதன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டுகிறோம் என்றால், நாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று பொருள். அப்படி இருக்கிறோமா? சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சில காரியத்தை விட்டு விலக சொல்கிறான், பிற மக்களை விலக்க சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கு இணையாக யாதொன்றையும் அழைக்காதீர்கள், பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்கின்ற ஏகத்துவ சித்தாந்தத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கொள்கையை தன்னுடைய தகப்பன் முதல் ஆரம்பம் செய்கிறார்கள், தன்னுடைய தந்தையிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார்கள், இணை வைப்பின் காரியத்திலிருந்து தானும் விலகிக் கொள்கிறார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தீமையான காரியத்தை விட்டு மக்களை விலக்கவும் செய்தார்கள். தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள், யா அபத்தி, என் தந்தையே, லா தாபுது ஷைத்தான், இந்த கற்சிலைகள் விக்கிரகங்களை எல்லாம் வழிபடாதீர்கள், ஷைத்தான்களை வழிபடாதீர்கள், இன்ன ஷைத்தான கான் ரஹ்மானி அசியா, இந்த ஷைத்தான்கள் ரஹ்மானுக்கு பகிரங்க விரோதிகளாக இருக்கின்றார்கள், உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத, எந்த சக்தியும் இல்லாத, தனக்கே நன்மை தீமை செய்ய இயலாத இந்த விக்கிரகங்களையா வழிபடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட அறிவுபூர்வமான முறையிலே தாவா செய்திருக்கிறார்கள் என்றால் அது இப்ராஹிமுடைய வழிமுறை. இன்றைக்கு நாம் நம்முடைய தந்தையிடத்திலே அவுளியாக்களிடத்திலே பிரார்த்தனை செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், தர்கா வழிபாட்டிலே மூழ்கி கிடக்காதீர்கள், கந்தூரி உருஸ் என்ற பெயரால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று சொல்கிற பொழுது நாம் வீட்டிலே குழப்பத்தை செய்யவில்லை, பிரிவினை ஏற்படுத்தவில்லை, பிரச்சாரம் செய்கிறோமே தவிர பிரச்சனையை உருவாக்கவில்லை. இந்த செயல் இப்ராஹிம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியதற்கு எடுத்துக்காட்டாக செய்யப்படுகிற செயல். நம்முடைய மனைவிடத்தில் தாவா செய்கின்றோம், வரதட்சணை வாங்காதே, வரதட்சணை கொடுக்காதே, அப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் நடத்தப்பட்டு திருமணம் நடத்தப்பட்டால் அந்த அவையிலே கலந்து விடாதே என்று சொல்கிறோம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், நாமே அந்த காரியத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறோம் என்றால் இது யாருடைய வழிமுறை? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால் அந்த காரியத்தில் உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள மாட்டோம், சமரசம் கொள்ள மாட்டோம், சேர்ந்து கொள்ள மாட்டோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒதுங்கினார்களே, அதை அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான், கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம், இந்த இப்ராஹிம் இடத்திலும் வல்லதீன மாஹு, இப்ராஹிமோடு ஈமான் கொண்டு ஏகத்துவவாதிகளாக இருந்தார்களே அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. என்ன முன்மாதிரி? இணை வைப்பு காரியங்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற காரியங்கள் நடக்கின்ற காரியத்தில் களத்தில் நாங்கள் சேரமாட்டோம், சமரசம் கொள்ள மாட்டோம், அதை புறக்கணிப்போம் என்று சொன்னார்கள். நீங்கள் அதை செய்தால் நீங்கள் இப்ராஹிமை பின்பற்றியவர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரத்திலே அதிலே உறுதியோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருப்பதற்கான எடுத்துக்காட்டுகள். அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு இன்னொரு முக்கியமான படிப்பினை சொல்கிறது. என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டுப்படுதல் என்கின்ற தன்மையில் அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கின்றான். என்ன சோதனை? உன்னுடைய மகனை நீ அறுத்து பலியிட வேண்டும் என்பதுதான் சோதனை.
மகன் என்று சொன்னால் நாம எல்லாம் வரலாறுல தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறது, பச்சை குழந்தை இஸ்மாயில தூக்கிட்டு போய் அறுக்க போனாங்க, திடீர்னு ஆட்டை கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டாங்க என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், எப்பேற்பட்ட பிள்ளையை அறுக்க போகிறார் என்று சொன்னால், ஃபலம்மா பலக மாஹு செய்ய, இப்ராஹிமோடு தோளோடு தோல் சேர்த்து உழைக்கின்ற பருவத்தை இஸ்மாயில் அடைந்த பொழுது, பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க, சிந்தித்து பேசக்கூடிய நிலையில் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளை இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக் ஃபங்குர் மாதா தரா, உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன், அதை பத்தி நீ என்ன நினைக்கிற, சிந்திச்சு பதில் சொல்லு, தடாலடியா சொல்ல வேண்டாம், யோசிச்சு நிதானிச்சு உன்னுடைய கருத்து என்னன்னு சொல்லு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவனுடைய கட்டளை அப்படி இருக்கும் என்றால் கட்டுப்பட்டு போங்க, கேள்வி கேட்காதீங்க, செய்யினா செய்யுங்க, செய்யாதுன்னா நிறுத்திக்கிங்க. அதனால நான் அதற்கு உடன்பட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக பொறுமையாளர்களில் சகிப்புத்தன்மை மிக்கவர்களில் என்னை ஒருவனாக காண்பீர் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதிலும் ஒரு படிப்பு என்ன தெரியுமா, தந்தை சொன்ன சொல்லுக்கு அது மார்க்கத்திற்கு உட்பட்டதா என்பதை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை உணர்ந்த உடனேயே அப்படியே கீழ்ப்படிந்து சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவ்வளவு கட்டுப்பாடு மிக்க ஒரு மகனாக இஸ்மாயில் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளையும் இந்த ஏகத்துவ தலைமுறையிலேயே வார்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பனையும் அதில் அடங்கியிருக்கிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயிலை அழைத்து சென்று போகிறார்கள், கடைசியிலே படுக்க வைத்த பிறகு திடீரென்று அந்த கட்டளை முடிவுக்கு வருகிறது, நாம் சொன்னதை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாய், முடிவெடுத்து விட்டாய், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, உன்னுடைய தியாக மனப்பான்மை என்ன என்று எனக்கு தெரிந்து விட்டது, போதும், இந்த பிராணியை அறுத்து விட்டு உன்னுடைய கடமையை முடித்துக்கொள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சட்டத்தை அப்படியே மாற்றிவிட்டான். மாற்றிய உடனேயே பிராணியை அறுத்து விடுகிறார்கள், அங்க லாஜிக்கெல்லாம் பேசல, என்ன இறைவா நீ சொல் அருங்கிற, அப்புறம் வேணாங்கிற, என்ன இது அருன்னு சொன்னா அறுக்கிற, வேணான்னு சொன்னா விட்டுற, முடிஞ்சு போச்சு, நீ சொன்னால் அதன்படி கீழ்படி நான் தயார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இதுல ஒரு மறைமுகமான படிப்பினை என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தும் காட்டிவிட்டான், அவர் மிகப்பெரிய தியாகி என்பதையும் உலகத்தில் உணர்த்தி விட்டான், அதே நேரத்தில் அந்த இஸ்மாயிலை அறுத்துத்தான் இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று கிடையாது, அப்படி இஸ்மாயிலை அறுத்துத்தான் இப்ராஹிம் எனக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு நல்லடியார் என்று உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது, ஒரு மனிதனை அறுத்து நரபலி செய்துத்தான் இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்கின்ற சித்தாந்தம் கிடையாது என்பதை அங்கே அல்லாஹ் தகர்த்தெறிந்து காட்டுகிறான். அதை சொல்லிய வண்ணம் செய்யாமல் செயல் வடிவத்திலே அல்லாஹ் காட்டுகிறான். ஏன் தெரியுமா, சில விஷயங்களை பிராக்டிக்கலா செய்கிற பொழுதுதான் மனிதனுக்கு புரியும், இந்த வழியில போகாதீங்க பள்ளமா இருக்குது கேட்க மாட்டாங்க, இந்த வழியில போகாதீங்க கல்லு முள்ளுமா இருக்குது கேட்க மாட்டாங்க, இந்த வழியில போங்க ஷார்ட்டா போயிடலாம் கேட்க மாட்டாங்க, இதே வாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த வழியில போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போய் அடடா பள்ளமா இருக்குதே சரி வாங்க அந்த வழியில போவோம் அப்படின்னு கூட்டிட்டு, ஆஹா கல்லு முள்ளுமா இருக்கு அப்ப ஒண்ணு பண்ணுவோம் இந்த வழியில போயிருவோம் இப்படின்னு கூட்டிட்டு போய், இது நல்ல வழியா இருக்குது, இதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இருந்தாலும் நீங்க செயல் வடிவத்தில் புரியட்டுமே அப்படின்னு கூட்டு போகும்போது, இனிமேல் அவர் எதை சொன்னாலும் கரெக்டா கேட்டுக்குவோம், நல்லா யோசிச்சு சொல்றாரு என்று அந்த சிந்தனை எப்படி என்றால் செயல் வடிவத்தில் காட்டுவது. அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயல் வடிவத்தில் சிலதை காட்டினார்கள். மக்களே, நீங்கள் அல்லாஹ் விட்டு விட்டு யார் யாரையோ அழைக்கின்றீர்கள், நான் கூட அப்படிதான் நினைச்சேங்க, சூரியன் கடவுளா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன், திடீர்னு சாயங்காலம் பார்த்து சூரியனை காணும், அது எப்படி கடவுளா இருக்க முடியும், அதெல்லாம் நினைக்கல, மக்கள் இப்படி புரிய வைக்கிறாங்க, அப்படி அந்த மாதிரி புரிய வச்சா ஏத்துக்குவாங்க இல்லையா, ஒரு தத்ரூபமாக தர்க்க ரீதியாக புரிய வைத்தால் உள்வாங்கக்கூடிய எண்ணம் வரும்ல, சந்திரன் கடவுளா இருக்கும் நினைச்சேன் பார்த்தா அதுவும் இல்லை, ஏன்னா காலையில் காணாம போச்சு இல்ல, நட்சத்திரங்களும் காணாம போச்சு, அது எப்படி கடவுளா இருக்க முடியும், அப்பொழுதுதான் இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று நான் நம்பினேன் என்று இந்த இறை நம்பிக்கை கொண்டு வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறார்கள். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில கூட்டிட்டு போறாங்க, ஊர் மக்களுக்கு என்ன அல்லாஹ் அறுக்க சொல்லிட்டு அறுக்க போறேன், ஏ என்னடா இது நரபலி கொடுக்கிறாரு, அல்லாஹுக்கு திருப்தியா இருக்கும் போல இருக்குது, இதுதான் அல்லாவுக்கு பிடிக்க மாட்டிருக்குது, அதனாலதான் இந்த மூத்த பிள்ளையை கூட்டிட்டு போய் அறுக்க போறாரு போல, இந்த மாதிரி மூத்த ஆண் பிள்ளை அப்படியே கூட்டிட்டு போய் அறுத்தரலான்னு ஒரு முடிவுக்கு ஊர் மக்களை எல்லாம் ஒரு கண்காட்சி காட்டிவிட்டு கொஞ்சம் தூரம் போய் அறுக்க வேண்டும் நிலைக்கு வரும் பொழுது அல்லாஹ் இது தேவையில்லைன்ட்டான், அதற்கு பதிலாக மாற்று பரிகாரத்தை கொடுத்து விட்டான். ஏன் தெரியுமா, மனிதனை அறுப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை, மனித உயிர்கள் புனிதமானவை என்பதை அல்லாஹ் அந்த இடத்துல பதிவு செய்து விட்டான், உலகத்திற்கெல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டான், நரபலி என்கின்ற சித்தாந்தத்தை முறியடித்து மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு உணர்த்துதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததன் மூலமாக நமக்கு சொல்லி தந்த பாடம் என்ன? இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகத்தில் மனித உயிர்கள் சேதமாகிவிடக்கூடாது, அதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதற்கான மிக தெளிவான அளவுகோல். எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உயிர் அநியாயமாக பறிபோவதை ஒரு காலத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மனித உயிர் மீது அவ்வளவு முக்கியத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கின்றது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அவன்தான் இந்த சமுதாயத்தில் கொலை என்கின்ற முன்மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தான். அவன் தன்னுடைய சகோதரனை படுகொலை செய்ததற்கு பிறகு சொல்கின்றான், ஒமின் அஜலி தாலிக், இந்த ஆதமுடைய மகன் இப்படி கொலைங்கிற ஒரு பாவத்தை செஞ்சிட்டான், அநியாயமான முறையில் ரத்தத்தை ஓட்டிட்டான். இதன் காரணமாக நாம் சொல்கின்றோம், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், யார் ஒருத்தன் அநியாயமான முறையில் ஒரு உயிரை கொலை செய்கின்றார்களோ, ஒரு மனிதனை படுகொலை செய்கின்றானோ, ஃபக்க அன்னமா கத்தலன்னாச ஜமியா, ஒட்டுமொத்த உலகத்தையும் படுகொலை செய்வதற்கு சமம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு மனித உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று பாருங்கள். அந்த ஹஜ் பெருநாளுடைய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை முன்னிட்டு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற படிப்பினை, நீங்கள் இறைச்சியை மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்து இறைச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், தியாகத்தை வெளிப்படுத்துங்கள், தர்ம சிந்தனை வளர்த்துக் கொள்ளுங்கள், மனுஷன் அறுத்து இறைவன் நெருக்கத்தை எதிர்பார்க்க தேவையில்லை, அல்லாஹ் காட்டி கொடுத்து விட்டான். அந்த இறைச்சியை கூட, அந்த பிராணியை கூட அறுக்கிற பொழுது இந்த ரத்தம் அல்லாஹ்க்கு டைரக்டா போகும் நினைச்சிடாதீங்க. லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்கள் அறுக்கின்ற பிராணியினுடைய கரியோ இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வுக்கு போகாது, அல்லாஹ்விடத்தில் சென்றடையாது. வலாக்கி யனாலுஹு அத்தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் அல்லாஹுக்கு பயந்து அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற பொழுது தரமான ஆரோக்கியமான சுகாதாரமான பிராணியை அறுத்து உன்னுடைய பொருளாதாரத்தை இதற்காக தர்மம் செய்து அந்த பிராணியின் இறைச்சியை ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற தயாள குணம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இதை பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் இந்த கட்டளை போட்டானே தவிர, மனித உயிர்களை நாசமாக்கி இறைவனுடைய நெருக்கத்தை பெற தேவையில்லை என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் சிந்திக்க தூண்டும் வகையில் சொல்லி தந்திருக்கிறான். இன்றைக்கு பார்க்கின்றோம், மதங்களின் பெயரால் தான் மனித உயிர்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதை சிதைக்க வேண்டும், அந்த சித்தாந்தத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த ஹஜ் பெருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டியிருந்த வழிமுறை, அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தால் உலக மக்களை எல்லாம் கொலை செய்ததற்கு சமம். நான் அநியாயமாக ஒரு படுகொலை செய்து விட்டேனே ஆனால் என் தாய், என் தந்தை, என் பிள்ளை, என் பாசத்திற்குரிய மனைவி எல்லாரையும் நிக்க வைத்து அவருடைய கழுத்தை வெட்டினால் எப்பேற்பட்ட காட்டு மிராண்டியோ, அதற்கு சமம். செய்வாயா? உன்னுடைய பெற்றெடுத்த தகப்பனை கொள்வாயா, கொள்ள நினைப்பாயா? நீ பெற்றெடுத்த பாசத்திற்குரிய பாலகன் கொலை செய்வாயா? உன் மனைவியை அறுத்து பலியிட நினைப்பாயா? உன் சொந்த பந்தங்களை எல்லாம் கருவறுக்க துடிப்பாயா? இதற்கெல்லாம் எப்படி யோசிப்பாயோ, அநியாயமாக ஒரு உயிரை பலி கொடுப்பதற்கு நீ யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். அதே போல அல்லாஹ் சொல்கின்றான், மனித உயிரை காத்து விடுங்கள். ஒமன் அஹியாஹா, யார் ஒரு உயிரை வாழச் செய்கின்றானோ, ஜமியா, ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழச் செய்வதற்கு சமம். அந்த கூலியை நீ பெறுவாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஹஜ் பெருநாளுடைய உரையில் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அரஃபா பெருவழியிலே ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான மக்களை திரட்டி, ஏராளமான நபித்தோழர்கள் நபித்தோழியர்களை எல்லாம் திரட்டி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராதக்கும் ஹராம், மக்களே உங்களுடைய ரத்தம், உங்களுடைய உடைமை, உங்களுடைய மான மரியாதை புனிதமானது. கஹுர்மை யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, ஒஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ, ஒஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த அந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய மானம், ஒவ்வொரு மனிதனுடைய உடைமை, ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் புனிதமானது என்று ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த ஹஜ் பெருநாளில் தான் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள், லா தர்ஜிஉ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள். இன்னைக்கு கொள்கைக்காக ரத்தம் சிந்த வந்திருக்கிறீர்கள், கொள்கைக்காக தியாகம் செய்ய வந்திருக்கிறீர்கள், கொள்கைக்காக அள்ளி வழங்க வந்திருக்கிறீர்கள். இந்த கொள்கைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எனக்கு பிறகு காஃபிர்களாகி விடாதீர்கள். எப்படி தெரியுமா? ஒவ்வொருவரும் அடுத்தவனுடைய கழுத்தை வெட்டி
பெடரியை துண்டித்து காஃபிராகி விடாதீர்கள், கொலைகாரர்களாக போய்விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த ஹஜ் பெருநாளுடைய நேரத்தில் மிகவும் தெளிவாக, அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தரமாக பதிவு செய்த ஒரு செய்தி, மனித உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எந்த ஒரு தருணத்திலையுங்க உலக வரலாற்றை பார்க்கின்றோம், இன்றைக்கு தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், நாட்டை துண்டாடக்கூடிய சதிகாரர்கள் என்று உலக அரங்கிலே பட்டியல் போட்டு நாம் பார்க்கின்ற பொழுது யூதர்களை முதலிடத்திலே வைக்கலாம். அந்த அளவிற்கு யூதர்களுடைய அழிச்சாட்டியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், காட்டுமிராண்டித்தனங்கள், குரோதச் செயல்கள் உலகத்தை விஞ்சக்கூடிய வகையில் இருப்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம். வரலாற்று புத்தகத்திலே இரத்தக்கரை படித்திருக்கின்ற அந்த கயவர்களுடைய பட்டியலில் யூதர்கள் முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு தருணத்திலே ஹிட்லர் சொல்கின்றார், நான் 95% யூதர்களை எல்லாம் படுகொலை செய்து விட்டேன், 5% யூதர்களை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு பிறகு, நான் அழிந்து போனதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் இந்த ஹிட்லர் 95% யூதர்களை கொலை செய்தார் தெரியுமா? இதோ இந்த 5% யூதர்கள் பண்ணுகிற அழிச்சாட்டியம் தாங்க முடியவில்லை, அக்கிரமங்கள் தாங்க முடியவில்லை, காட்டுமிராண்டித்தனம் தாங்க முடியவில்லை. இதனால்தான் 95% யூதர்களை ஹிட்லர் படுகொலை செய்தார் என்று என்னுடைய காரியத்திற்கு நியாயம் கற்பிப்பதற்காக சில பேரை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கு பார்க்கின்றோம், பாலஸ்தீனத்திலே படுகொலை செய்யக்கூடியவர்கள் பட்டியல்ல, பச்சிளம் குழந்தைகள் என்றும் பாராமல், பெண்கள் என்றும் பாராமல், ஒரு பள்ளிக்கூடம் என்றும் பாராமல் படுகொலை செய்கிறார்கள், குண்டுகளை தூக்கி எறிகிறார்கள். அந்த இடத்திலே துண்டு துண்டாக, சுக்குநூறாக பிரித்தறியப்படுகின்ற சடலங்கள் குழந்தைகளுடையதாக இருக்கிறது, மாணவ பெஞ்சுகளுடையதாக இருக்கிறது, பெண்களுடையதாக இருக்கிறது, ஆஸ்பத்திரியிலே அடக்கஸ்தலமாக ஆக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுடையதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனங்களுக்கெல்லாம் சூத்திரவாதிகளாக யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த யூதர்களை என்ன செய்திருக்க வேண்டும், அந்த யூதர்களை எப்படி தண்டித்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய ஆட்சி கட்டிலே இருக்கிற பொழுது அவருடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் யோசித்து பாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை என்று வந்திருந்தால், யுத்தம் என்று வந்திருந்தால், மிக கடுமையான முறையிலே கையாள வேண்டும் என்கிற நிர்பந்தம் வந்திருந்தால் யூதர்களிடத்தில் காட்டியிருக்க வேண்டும். காட்டினார்களா? ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானது என்பதை உலகத்திலே சொல்லக்கூடிய மார்க்கமாக, தியாகத்தை மட்டுமே அடிப்படையாகவே, அடுத்தனுடைய உயிரை பறிக்காதே, உன் உயிரை தியாகம் செய் என்பதை மட்டுமே சித்தாந்தமாக வைத்திருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் என்பதை இப்ராஹிமும் உணர்த்தி காட்டினார், பெருமானாரும் உணர்த்தி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை, உலக மக்களுக்கெல்லாம் அமைதியை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், அமைதி மார்க்கம். அல்லாஹ் அமைதியின் இல்லத்தின் பால் உங்களை அழைக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு அமைதி மார்க்கம், அன்பு மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகான வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? ஒருவன் இன்னொருவனை சந்திக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை சொல்வது. அதில் கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முசாஃபஹா என்கின்ற ஒரு வழிமுறையை உண்டாகி கொடுத்தார்கள். முசாஃபஹா என்றால் ரெண்டு கையை பிடிக்கிறதில்ல, ஒரு உள்ளங்கையும் அடுத்தவனுடைய உள்ளங்கையும் தொட வேண்டும் என்பதுதான் முசாஃபஹா. ரெண்டு கையை பிடிச்சா எங்க உள்ளங்கை படுது, ஒரு கையை பிடிச்சா ஏன் உள்ளங்கை அடுத்தனுடைய உள்ளங்கையில் தொட்டு விடுகிறது, இதுதான் முசாஃபஹா. இப்படி கை கொடுத்து விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம் அல்லவா, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உலகத்தில் எல்லா நேரங்களிலும், துக்க கட்டத்திலும் இன்பமான கட்டத்திலும் சரி, காலையிலும் மாலையிலும் சரி, எல்லா தருணங்களிலும் சரி, ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல், குறைவானவர்கள் அதிகமானவர் என்று பார்க்காமல், திமிரு எல்லாத்தையும் பொசுக்கி, ஆணவத்தை எல்லாம் அடக்கி, பணிவு என்கின்ற தன்மையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை, உங்கள் மீது இறைவனுடைய அமைதி உண்டாகட்டும் என்கின்ற வார்த்தை. அதை உலகத்திற்கு போதித்தார்கள். அப்படி போதித்த பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதரர்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது யூதர்கள் திடீரென்று வீட்டுக்குள் வருகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். உலகத்திற்கெல்லாம் அமைதியை சொல்வதற்கு ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்னு. அதை அப்படியே இந்த யூதர்கள் அப்படியே பிரட்டி சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்னா நோய் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும் அர்த்தம். இதை கேட்டவுடனே ஆயிஷாலில்லானவர்களுக்கு வந்ததே கோபம், அலைக்கும் அஸ்ஸலாமு வல்லானத்து, அட்டே நீங்க தான்டா நாசமா போவீங்க, நீங்க தான்டா நோய் வாய்ப்பட்டு போவீர்கள், யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறீர்கள், கொந்தளிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள், ஆயிஷா நிறுத்து, சொல்லாத, அப்படி பேசாத, இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹ் மென்மையானவன்,
யுஹிப்பு ரிஸ்க மென்மையாக நடப்பதை தான் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். தீவிரவாதத்திற்கும் வரட்டு பிடிவாதத்திற்கும் கொடுக்காத நன்மையை மென்மையோடு நடக்கும்போதுதான் கொடுப்பான். ஆயிஷா அமைதியாக பேசு. அவங்க நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க, அஸ்ஸாம் அலைக்கும், நாங்கள் அவ்வளோதானே வாழைக்கும் உங்கள் மீது உண்டாக அனுப்பிச்சு விட, அவ்வளோதான், ரொம்ப பேசக்கூடாது, கண்ணியமாக பேசணும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த அளவுக்கு அந்த யூதர்கள்ட்ட நடந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அந்த யூத சிறுவனிடத்தில் தன்னுடைய வேலைக்கு வைத்து ஒரு சக ஊழியனாக வைத்து கொண்டு அந்த ஊழியருக்கு பல ஆண்டுகளாக உணவு வழங்கி இறுதி கட்டத்தில் அந்த சிறுவனுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒரு யூதனுடைய அந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான், அவன் யூதனாக இருக்கின்றான், அந்த யூத சிறுவனை நோய் நலம் விசாரிப்பதற்கு ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபதி செல்கிறார் என்றால் எந்த அளவிற்கு மத வேறுபாடு பார்க்காமல் ஒரு இணக்கத்தான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்திலே ஒரு யூத வியாபாரி இருந்தார். அந்த யூத வியாபாரியிடத்திலே ஒரு நபித்தோழர் போய் ஒரு பொருள் கேட்கின்றார், கோதுமையை கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? குசும்பு பாருங்க, எந்த மூசாவை இறைவன் கண்ணியப்படுத்தினானோ அந்த மூசாவை அனுப்பி வைத்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு இந்த கோதுமையை கம்மி விலைக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறார். கோதுமை கம்மி விலைக்கு தரது கட்டுவழியாவாது, தரமாட்டேன், வேலை முடிக்க வேண்டியதுதானே. அவரு ஒரு வார்த்தை அப்படி, மூசா நபியை இறைவன் கண்ணியப்படுத்தினானே அந்த இறைவன் மீது சத்தியமாக கோதுமை தரமாட்டேன் அப்படிங்கிறார். நபித்தோழர் வந்ததே ஆத்திரம், ஓங்கி அரைஞ்சிட்டு, யாரை பார்த்து என்ன பேசுற? பெருமானார் அவர்கள் ஆட்சி செய்கின்ற இந்த நாட்டில் அந்த தூதரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிற பொழுது மூசாவை பத்தி நீ பேசுவியா அப்படின்னு உடனே இவர் துடி துடிச்சு போய் நபிகளார்ட்ட வந்து விடுகிறார். இந்த யூத சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியது உங்கள் ஆட்சியின் கடமை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன அரைஞ்சிட்டாரு, ஏன் இவ்வாறு செய்தார்? அந்த நபித்தோழர் கேட்கிற ரசூல்லா, இவர் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாங்க, ரசூல்லா பஞ்சாயத்து பேசினாங்களா, நீ ஏண்டா அந்த வார்த்தையை சொன்னு கேட்டாங்களா? அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார்ட்ட சொன்னாங்க, நபி தோழர்கிட்ட சொன்னாங்க, என்னைய இப்போ உயர்வா பேசுற, என்னைய ரொம்ப வசதி பேசுற, எந்த இறை தூதர்கள்ட்ட நீங்க ஏற்றத்தாழ்வா பேசாதீங்க, போயிட்டு வாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்புகிறார்கள் என்றால் இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இறை தூதரை கொச்சைப்படுத்தி விட்டால் எந்த அளவுக்கு கலவரம் அடிக்கும் நாட்டில், எத்தனை வழிபாட்டு தலங்கள் சுக்குநூறாக ஆக்கப்படும். அட, ஒரு வழிபாட்டு தலத்தினுடைய ஒரு குத்துவிளக்கு காணாம போயிட்டாலும் கூட கலவரம் பொங்கி எழுந்துரும். ஒரு இறை தூதர் கண்ணிய குறைவாக பேசப்படுகிறார்கள் என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை பெரிதும் பொருட்படுத்தாமல், இதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது, இதனால் எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது, எந்த ஒரு மனிதனுடைய உயிர் வீணாக போய்விடக்கூடாது, அந்த அமைதி மார்க்கத்திற்கான கண்ணியத்தை காப்பாற்றினார் அல்லவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எழுந்து நிற்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எதுக்கு எழுந்து நிற்கிறீங்க, ஒரு ஜனாசா போகிறது எழுந்து நிற்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் யூதனுடைய ஜனாசா அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள், அதுவும் ஒரு மனிதன் தானே, யூதனாக இருந்தால் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார் அல்லவா. ஒரு மனிதன் எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த நிறமாக இருக்கட்டும், எந்த குலமாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், அவன் எப்பேற்பட்ட நிலையாக இருக்கட்டும், வாழ்ந்தாலும் அவனை மதிக்க வேண்டும், மரணித்தாலும் அந்த சடலத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை, ஒரு அமைதி மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் போதித்திருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட தூதர் சொன்னார்கள், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய மானம், உங்களுடைய மரியாதை, உங்களுடைய உடைமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஹஜ் பெருநாளில் இந்த செய்தியை அறிவுரையாக வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு பார்க்கின்றோம் இஸ்லாமிய சமுதாயம் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகின்றார்கள். முஸ்லீம்களுக்குள் கலவரம், முஸ்லீம்களுக்குள் இன்ன படுகொலை, சன்னி ஷியா என்ற பிரிவினையில மிகப்பெரிய தாக்குதல்கள், பள்ளிவாசல்ல போய் இடிக்கிறான். இவெல்லாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் உள்ளவனா? மனித உயிர்களை அழித்து ஒழிக்கின்றான். எதற்காக? மார்க்கத்திற்காகவா, கொள்கைக்காகவா, ஒரு நாட்டின் எல்லைக்காகவா, ஒரு நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காகவா? ஒரு கவர்மெண்ட் செய்தால் அதற்கு பெயர் ஜிகாத். இவன் எதற்கு எடுத்திருக்கிறான்? தன்னுடைய சர்வாதிகாரம், தன்னுடைய நலன், தனக்குரிய பாதுகாவல், அவ்வளவுதான். தன் சமுதாயத்தினுடைய எந்த விதமான நலனை பார்க்காமல், கொள்கையை பார்க்காமல் ஒரு பிரிவினர்களுக்கான சண்டை. அடிக்கக்கூடியவனும் முஸ்லீமாக இருக்கின்றான், அடிபட்டு சாவரனும் முஸ்லீமாக இருக்கின்றான். எவ்வளவு ஜிஹாதின் பெயரால் எவ்வளவு நாசமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அல் கைதா என்கின்ற பெயரால் ஒரு பக்கத்தில், ஜிஹாத் என்ற பெயரால் களத்தில் இறங்கினார்கள், மார்க்கத்திற்கு பெயரால் புனித போர் செய்கிறார்களா? மார்க்கத்தை வம்பு கிழித்து மனிதர்களை படுகொலை செய்கிறார்கள், பெண்களை கொள்கிறார்கள், குழந்தைகளை கொள்கிறார்கள், வழிபாட்டு தலத்தில் குண்டு வைக்கிறார்கள். இதெல்லாம் என்ன மார்க்கத்தில் இருக்கிறது? இவர்கள் முஸ்லீம்களா? இவர்கள் இஸ்லாத்துடைய வழியில் இருக்கிறார்களா? இவர்கள் இப்ராஹிம் நபிக்கு மாறு செய்கிறார்கள், இவர்கள் மில்லத் இப்ராஹிம் அல்ல, இவர்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்துக்கு எதிரான கொள்கையில் உள்ளவர்கள். யோசித்து பார்க்க வேண்டும். எந்த தருணத்திலையும் சரி, நாமெல்லாம் நினைக்கிறோம் ஒருத்தன் போலீஸ்காரனை கண்டபடித்திட்டானா பெரிய போராளி, போலீஸ்காரன் அடி வாங்கிட்டானா அவன் பெரிய சஹீது நினைக்கிறோம், ரோட்டில் சாலை மறியல் பண்ணிட்டானா சஹீத், அடே சாலை மறியல் பண்ணி பல உயிர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குறாயே இது எப்படி சஹீதாகும்? யோசிக்க வேணாம்.
ஒருத்தன் அரசாங்கத்தின் சட்டத்தை மீறி சட்டத்தை கையில் எடுத்து அதனால் குண்டடிபடுறான், நாலு பேர் அநியாயமா கொலை செய்யறான் அதனால் கொலை செய்யப்படுறான், அவனுக்கு பேரு ஷஹீது. இதெல்லாம் ஷஹீதா? இப்படி வருமா? என் உயிரை காத்துக்கொள்கிறேன், என் பணத்தை காத்துக்கொள்கிறேன், என் கற்பை காத்துக்கொள்கிறேன், அதனால் நான் படுகொலை செய்யப்படுகிறேன் என்றால் ஷஹீது. இவன் என்ன பண்றான்? கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் ரவுடிசம் பண்றதுக்கும் அவன் ஒரு அமைப்பை வைத்து நடத்துவதற்கும் இது போன்ற அராஜகத்தை கையில் எடுக்கக்கூடியவன்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறவனா? இப்ராஹிமுடைய வழியில இருக்கிறவனா? யோசிச்சு பாருங்க, இவர்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்திற்கு எதிராக போர் புரிபவர்கள். இதை உணர்ந்து உண்மை மார்க்கம், இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று சொன்னால் அது தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறரை அரவணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அமைதி மார்க்கமாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களிடத்தில் அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்க வேண்டும். ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நம் சமுதாயத்திலே எவ்வளவு அமைதியை போதிக்கின்ற ஒரு மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கின்றோம், சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் போதிக்கின்ற ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றோம். எல்லா மக்களும் ஒரே நிலையில் உள்ளவர்கள், நிறத்தால் மொழியால் இனத்தால் வேறுபட்டவர்கள் அல்ல என்கின்ற சமத்துவத்தை போதிக்கின்ற ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றோம். எல்லா மக்களுக்கும் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது மரியாதை செலுத்த வேண்டும், இறந்த சடலமா இருக்க வேண்டும், கண்ணியம் செலுத்த வேண்டும் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம், நம்மிடத்தில் ஒரு சில பேர் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டு மார்க்க சட்டங்களை தவறாக விளங்கி கொண்டு செய்கின்ற காரியத்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திலேயே நாம் தீவிரவாதிகளாக, தேச துரோகிகளாக, பயங்கரவாதிகளாக கங்கணம் கட்டும் விதத்தில் சித்தரிக்கப்படுகிறோம் என்றால் அந்த சூழ்ச்சியை முறியடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அமைதி மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை உலகத்திற்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆடு மாடுகளை இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி செய்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், எல்லா ஏழை மக்களுடைய பசியை ஆற்றக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், அத்தனை மக்களுக்கும் ஊறு விளைக்கிற மார்க்கம் அல்ல சோறு போடுற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் புரிய வைக்க வேண்டும் அல்லவா? அப்படி புரிய வைப்பதற்குத்தான் இந்த ஹஜ் பெருநாள் இருக்கின்றது. அந்த ஹஜ் பெருநாளை நாம் சரியான முறையிலே அதனுடைய காரண காரியத்தை உணர்ந்து அதன் வழியிலே நடக்கக்கூடிய முஸ்லீம்களாக நாம் மாற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதே ஹஜ் பெருநாளுடைய தொடர்ச்சியாக வருகின்ற அக்டோபர் 15 நவம்பர் 15 வரைக்கும் இஸ்லாம் எப்படிப்பட்ட அமைதி மார்க்கமாக இருக்கின்றது, தீவிரவாதத்தை எதிர்க்கின்ற மார்க்கமாக இருக்கின்றது, சமுதாய மக்களிடத்திலே மனிதநேயத்தை போதிக்கின்ற சிறந்த வழிகாட்டுதல் மிக்க மார்க்கமாக இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரத்தை நாம் கையிலெடுத்திருக்கின்றோம். இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு மாத காலத்தில் நபி இப்ராஹிம் அவர்களுடைய உண்மை வாழ்க்கையை எடுத்துரைக்கக்கூடிய மக்களாகவும், அவர்களுடைய பின்பற்றுதலை எடுத்து காட்டக்கூடிய மக்களாகவும், அவர்களுடைய தியாக மனப்பான்மையை உணர்த்தக்கூடிய மக்களாகவும், பெருமானார் அவர்கள் போதித்த மனித நேயத்தை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய மக்களாகவும் நாம் வாழ்ந்து இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்கின்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமனதோடு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்